السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد அவுது பில்லாஹிம் இஷ்தான் நுர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்நத்தீன் அஹிந்த அல்லாஹுல் இஸ்லாம் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் சல்லாஹூ வலை வசல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமி சங்கைக்குரிய பெருமக்களே குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் கேட்டிக் நடத்தும் ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியில் எட்டாம் நாளாகிய இன்றைய தினம் வியாபாரம் கடன் வட்டி என்ற இந்த வார்த்தைகள் ஒன்றிணைந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும் பொதுவாக வியாபாரம் என்று வந்துவிட்டாலே கடன் வந்துவிடும் பெரும்பாலும் கடன் இல்லாத ஒரு நிலை இருக்கலாம் கடன் இல்லாத நிலை இருக்கலாம் வியாபாரங்களில் பெரும்பாலும் இருக்கிறதா என்றால் இருக்கிறது கடன் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்ற ஒரு மனோநிலையையும் இன்றைய உலகத்தில் உருவாக்கப்பட்டது ஆனால் அது பிழை அந்த கடன் கடைசியில் எதில் போய் சேருகிறது என்றால் வட்டியில் போய் சேருகிறது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது வியாபாரம் கடன் வட்டி இது எல்லாம் எல்லாமே லிங்க் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வியாபாரத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது நீங்கள் வியாபாரம் செய்யுங்க ஒரு கட்டத்தில் சல்லுல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னல் ஃபித்தி ஜாரா வியாபாரத்திலே அபிவிருத்தி இருக்கிறது பறக்கத்து இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு கம்பெனியில் நாம் வேலை செய்கிறோம் வேலை செய்தால் அது அளவீடு தொகை தான் நமக்கு கிடைக்கக்கூடியது சேலரி ஒரு அளவீடு இத்தனை டாலர் அல்லது இத்தனை ரூபாய் அல்லது இத்தனை தீனார் இத்தனை திருகம் என்று ஒரு கம்பெனி அளவிடும் அது நாள் கூலியோ வாரக்கூலியோ அல்லது மாதத்திற்கான சேலரியோ எப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு அளவீடு அது ஆனால் வியாபாரம் என்பது அப்படி அல்ல நாம் நினைத்தது மாதிரியும் கிடைக்கலாம் அதுக்கு குறைவாகவும் கிடைக்கலாம் அபரிவிதமாகவும் கிடைக்கலாம் தொழில் செய்தவர்களினுடைய தொழில் செய்து வியாபாரத்திலே உச்ச நிலைக்கு வந்தவர்களினுடைய நிலையை கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது இது உலக நியதி அது அதை இஸ்லாமும் அங்கீகரிக்கிறது அப்படித்தான் அந்த நியதி அப்படி தான் அது சில பேர் நம்ம பார்க்குறோம் இவர் எப்படி இருந்தார் தெரியுமா அந் இங்கே வந்து வேலைக்கு வந்தவர் சில வியாபாரங்களை பார்த்தார் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டார் எத்தனையோ நாடுகளில் பிரான்ச்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் கேட்குறோம் அப்போ இது இயல்பு ஆனால் அதே சமயம் அந்த வியாபாரம்தான் கடனிலேயும் கொண்டு விடும் இந்த வியாபாரம் இருக்க இது கடலையும் கொண்டு வந்து சிக்க வச்சிடும் ஆசை அதிகமாகிடுச்சு இப்படி ப்ராஃபிட் இதில் கிடைக்கிது கூடுதல் கிடைக்குது அதை செய்யலாம் இதை செய்யலாம் அந்த வியாபாரத்தோடு இதை ஜாயின் பண்ணலாம் நம்முடைய பிரான்ச்சுகளை பல இடங்களில் திறக்கலாம் அப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வரலாம் அங்கேருந்து அங்கே கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஆசைகள் அதிகம் வர வர இனி பேங்க் லோனுக்கு என்ன செய்கிறாங்க மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க இந்த வியாபாரிகள் போகிறாங்க இனி பேங்க் அவன் லோனுக்கு போயிட்டாலே என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவன் தருவானா என்ன அவன் வட்டி இல்லாமல் தரப்போவது இல்லை இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன் ஏன்னா எல்லாருமே இந்த ஏதாவது ஒரு வகையில் இந்த நிலைகளில் நம்ம தொடர்புடையவர்களாக இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் பேங்கோடைய தொடர்புடையவங்களும் இருக்கிறோம் பேங்கில் காசை போடுறோம் எடுக்கிறோம் இல்லையா ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் வந்து வியாபாரம் செய்யுங்கங்குது அதுலேயும் கூட்டு வியாபாரம் செய்யுங்கள் முஷாரக்கா நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்க அப்படிங்குது இப்படி நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் பறக்கத்து இருக்கிறது என்றும் மார்க்கம் சொல்லுது நீங்கள் அப்படி சேர்ந்து செஞ்சால் கூட்டு வியாபாரம் சேர்ந்து செய்வீர்களா அதில் உங்களுக்கு பறக்கத்து இருக்குதுன்னு மார்க்கம் சொல்லுது சல்லல்லா வலிவு செல்லம் மக்காலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க மதீனா ஷெரீஃப் வந்தபோது முதலாவது என்ன நடந்தது தெரியுமா பள்ளியை கட்டினாங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கை என்ன தான் நடந்தது முதல்ல மஸ்ஜிது குபா அங்கே கட்டப்பட்டது மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா மதீனா ஷெரீஃபில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க மக்களினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கன்னாங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க யூதர்கள் பனு குறை தான் எத்தனை பேர் இருக்கிறாங்க பனு நுதையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பல கோத்திரத்தார் யூதர்கள் அங்கே நிறைய இருந்தாங்க கோட்டை கோட்டையாக கட்டி வச்சுருந்தாங்க பெரிய வசதியோடு இருந்தாங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுகிறீர்கள் யார் யார் என்ன தொழில் பண்ணுறாங்க அருமையான பெருமக்களே சல்லதா வளைவு செல்லும் அவர்களை சேர என்ன செஞ்சிட்டாங்க அவங்க தொப்பி போட்டாங்களா கட்டினாங்களா இப்படின்னு சண்டை பிடிக்கிறது கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ரொம்ப வேதனையாக இருக்கிறது நீங்கள் அவங்க யார் என்பதை கூட அடிப்படை கூட இந்த சமூகம் விளங்காமல் இருக்கிறது என்ன ஒரு அற்புதமான ஆட்சியை அவர்கள் தந்தார்கள் மக்காவிலிருந்து மதியனாவிற்கு போகும்போது அல்லாவிடத்தில் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாங்க சல்லா அலி செல்லம் என்னுடைய தோழர்கள் அபிசீனியாவுக்கு போனார்கள் அங்கே எத்தனை பேர் காத்து கிடக்கிறாங்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் தாயிஃபுக்கு போனேன் என்னை கல்லால் அடித்தார்கள் நான் சிரமப்பட்டு வந்தேன் இந்த மண்ணில் நான் சிரமப்படுகிறேன் பதிமூன்று ஆண்டு காலங்கள் ஆனால் ரப்பே இப்போ நீ மதீனாவுக்கு போக சொல்கிறாய் எனக்கு அங்கே அரசியல் வலிமை எனக்கு தர வேண்டும் எனக்கு தா அரசியல் ஆளுமையை எனக்கு தா என்று கேட்டாங்க சலுதாளி செலம் கேட்க சொன்னால்தான் கேட்டாங்க கொஞ்சம் யோசிக்கணும் சகோதரர்களே இன்றைக்கு அவர்களை போன்ற ஒரு அரசியல் தலைவர் உலகத்தில் அரங்கில் எங்கும் பார்க்க முடியாது இன்றல்ல என்றும் பார்க்க முடியாது அவங்கள இந்த யூதர்களினுடைய சதி இந்த சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி மேல் கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு இந்த சமுதாயத்தை உடைத்து சின்ன பின்னமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க இயக்க ரீதியாக அது பிழை என்பதை விளங்கணும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மதியனா ஷரீப் வந்ததும் பள்ளியை கட்டினார்கள் மக்கள் ஜனத்தொகையை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தணுன்றாங்க ஒவ்வொரு முஸ்லீம்கள் ஊர்லையும் ஜமாத்தினுடைய கணக்கெடுப்பு இருக்கணும் இந்த ஜமாத்துகள் செய்கிறதா என்றால் செய்யணும் செய்யவில்லை என்றால் செய்யணும் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் ஒரு ஊர் இருக்குது ஒரு மஹல்லா இருக்குது ஜமாத்து இருக்குது அந்த ஜமாத்தில் வெளியூர்லேருந்து வந்து குடியேறினவங்க இருப்பாங்களா இல்லையா வாடகைக்கு இருக்கக்கூடிய இருக்கிறாங்க இல்லையா இந்த பட்டியல்லாம் ஜமாத்தில் இருக்கணும் இதை செல்லுலாஸ்ஸும் அப்போவே சொல்லி தந்தாங்க அங்கே ரெண்டு கோத்திரத்தார் ரொம்ப வேகமாக இருந்தாங்க வலிமையாக இருந்தாங்க கூடுதல் எண்ணிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் அன்சாரிகளிலே ஹவுஸ் ஹஸ்ரஜ் இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜினுடைய கணக்கெடுப்பையும் செல்லுலாஸ்னு சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க என் எத்தனை பேர் சலதானிசன் மதீனா ஷரீஃபுக்கு வரும்பொழுது முஸ்லீம் களியூர் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு தான் உள்ள வர்றாங்க கணக்கெடுப்பு எடுத்துறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறோம் நாயகமே கணக்கெடுப்புன்னு முடிஞ்சதுக்கு பிறகு மக்கால பதிமூணு வருஷ காலம் இருந்தார்கள் மொத்த டோட்டல் என்ன தெரியுமா ஐநூறு தொடல்ல பதிமூணு வருஷ காலம் ஐநூறு எண்ணிக்கை ஐநூறை தொடவில்லை ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு வரும்போது ஆயிரத்தி ஐநூறு பேர் சரதாசன் சடானு ஒன்று வரல அதை பத்தி தனியாக பேசணும் ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த ஹிஜரத்துங்கிறது வெல் ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சாங்க அவங்க அவங்க வர்றதுக்கு என்ன தன்னுடைய தூதரை அனுப்பி அங்கே சூழல்களை அழகுபடுத்தினார்கள் ஒன்றுபடுத்தினார்கள் அங்கிருந்து தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து இஸ்லாத்தை ஏற்க வைத்தார்கள் அங்கே யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் வரையறை தந்தார்கள் அந்த அடிப்படைக்கு அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய திட்டமிடல் என்பது உங்களுக்கு தெரியுமா வரலாற்றில் ஹிஜரத்துக்கு பிறகு தான் இஸ்லாம் கடகடனு வளர ஆரம்பித்தது ரொம்ப வேகமாக வளர்ந்தது இனி கணக்கெடுப்பு நடத்தியதற்கு பிறகு அடுத்தது என்ன செஞ்சாங்க தெரியுமா இதுதான் சப்ஜெக்ட் நீங்களாம் என்ன செய்கிறீங்க நாங்கள் விவசாயம் செய்கிறோம் பெரும்பாலும் பேரிச்சம்பழம் விவசாயம் மற்ற விவசாயங்களும் இருக்குது விவசாய பொருள்களை என்ன பண்ணுறீங்க கேட்டார்கள் சல்லுல்ல அலிசன் தெரியுமா நமக்கு இதை இந்த இயக்கங்கள் தருமா நீங்கள் விவசாய பொருள்களை என்ன செய்கிறீர்கள் நாங்கள் வந்து பனு குறையுலா பனு நுழையிர் போன்ற அந்த பெரும் மிராசார்கள் பெரிய செல்வந்தர்கள் யூதர்கள் யூதர்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவோம் யூதர்கள் கையில் கொண்டு ஒப்படைச்சதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்து எங்கள்கிட்ட இருந்து எல்லாரும் வாங்கிக்கிடுவாங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க வித்துடுவாங்க இன்றைக்கி நம்ம நாட்டில் இது தான் நேர எல்லார் விவசாயிகளாக எல்லா எல்லாரும் அந்த ஒன்றிய அரசினுடைய திட்டம் என்ன நீங்கள் என்ன ப்ரொடக்ட் பண்ணாலும் அதை யார்கிட்ட ஒப்படைக்கணும் அம்பானி அதானிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா நான் தெளிவாக தான் பேசுகிறேன் அந்த திட்டம் தான் அது யோதனுடைய திட்டம் சலுதானிசுன்னு சொன்னாங்க சரி இனிமேல் உங்களுக்கு அந்த இ பேரிச்சம்பளத்தை எல்லாத்தையும் நீங்கள் வித்துட்டீங்க நீங்கள் எல்லாத்தையும் ஒரு உங் பேரிச்சம்பளத்தில் எத்தனைய வகைகள் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எனக்கு சொல்லலாம் இந்த மண்ணில் இருக்கிறீங்க அரபு மண்ணில் இருக்கிறீங்க எத்தனையோ வகைகள் அற்புதமான என்ன சுவையானது என்ன அற்புதமானது இந்த பேரிச்சம்பழம் ஒரு தனி சிறப்பு ரொம்ப வலிமையானது குவத்தானது உடலுக்கு சக்தியை தரக்கூடியது இது சல்லல்ல அலிஸ்வரன் இந்த பேரிசம்பளத்துக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க தெரியுமா இந்த பேரிச்சம்பழத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாங்க தெரியுமா மாமீண்டு பேர் வச்சிருக்கிறாங்க அம்மத்துக்கும்ங்கிறாங்க உங்களுடைய மாமிங்கிறாங்க அதை கண்ணியப்படுத்துங்கிறாங்க அக்ரிமுன் நகல அம்மத்தக்கும் உங்கள் மாமி பேரிச்சம்பள மரத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கிறாங்க சல்லல்லா அலி இஸ்லாம் மாமின்னு சொன்னது என்ன காரணம் அப்படின்னா ஆதம் அலி இஸ்லாம் மண்ணிலேந்து படைக்கப்பட்டாங்களே இல்லையா மண்ணிலேந்து படைக்கப்பட்டதற்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய மண்ணிலே இந்த பேரித்தம்பழம் படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சகோதரி ஒரு இதுலேருந்து படைக்கப்பட்டாத சகோதரி தானே அப்போ நமக்கு யார் நம்ம அத்தாவுடைய சகோதரி நமக்கு மாமி தானே அந்த கணக்கை சொல்கிறாங்க சரி நான் இருக்கட்டும் இந்த பேரிச்சம்பளத்தினுடைய பலன்கள் அந்த பழன்கள்லாம் எவ்வளவு இருக்குது என்பது நிறைய இருக்குது நான் அவ்வளோ தூரம் போகலை இப்போ பேரிச்சம்பழம் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் கொண்டு வந்து யூதர்கள்ட்ட விற்றுட்டீங்க கொடுத்துட்டீங்க அவங்க வேலையை நிர்ணயித்து விற்றுட்டு அவங்க சந்தையில் அவங்க என்ன செய்கிறாங்க விலையை நிர்ணயம் செய்து அவங்க விற்பனை செய்கிறாங்க விவசாய பொருள்களை விவசாயிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்றார்கள் செலுதாரிசலம் இப்போ அவங்க கேட்டாங்க ஒரு சரி ஒரு பொருளை நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க ஒரு பேரிச்சம் நீங்கள் விற்றுட்டீங்க மொத்தமாக என்ன செஞ்சிட்டிங்க விற்றுட்டிங்க இந்த பறி இந்த வருஷத்தில் ஒரு தடவை பறிக்கிறீங்க அந்த வருஷத்தில் பறித்த ப முத்தனையும் மூட மூடையாக கொண்டு வந்து கொட்டு அவனை போய் கொட்டியாச்சு அவன் தர காசை வாங்கிட்டு வந்துட்டிங்க இப்போ அந்த பழத்தில் உங்களுக்கு தேவைப்படுது இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க பசாரில் போய் அவங்கக வாங்கணும் உங்கள் பொருளை நீங்கள் அவன்கிட்ட வாங்குறீங்க இப்போ அவன் வைக்கிற விலை இருக்கேன் எப்படி இருக்குது நீங்கள் அது என்னைக்காக சிந்திச்சிங்களான்னு கேட்குறாங்க சலுதாரி செல்லம் நீங்கள் மொத்தமாக விற்கும்போது கொஞ்சத்தினுடைய அளவு என்ன விலை என்ன அதனுடைய நிறை என்ன என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறது இல்லை நீங்கள் என்ன செய்றீங்க நூறு மரம் இருக்குதா ஐம்பது மரம் இருக்குதா இருபத்தைந்து மரங்கள் இருக்குதா அதில் கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படி என்ன செஞ்சீங்க ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்றீங்க அவன் விலையை வச்சு மொத்தத்துக்கு அவன் வாங்கும்போது ஒரு அமௌண்ட் கிடைக்க செய்யும் அப்போ நம்ம பார்க்குறான் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்க்கோம் ஆனால் கிலோ கணக்கில் பார்த்தேன்னு சொன்னால் அது அஞ்சு திருகம் கூட இருக்காது அவன் வாங்குறது அஞ்சு திருகம் கூட இருக்காது கிலோ கணக்கில் பார்த்தான் தீனார் சொல்லல திரகமாக சொல்கிறேன் அஞ்சு திருகம் கூட இருக்காது அது இருக்கக்கூடியது என்ன செஞ்சுருக்கோம் ஒரு ஐயாயிரம் கிலோ இருக்கும் அப்போ என்ன செய்ய அது ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியும் இவர்கள் தனியாக போய் வாங்கும் பொழுது ஒரு கிலோ வாங்கும் பொழுது இருபது தினம் இருபத்தஞ்சு தினம் வாங்குறான் நம்ம பொருளை நம்ம குறைய கொடுத்துட்டு கூட கொடுத்து வாங்குறோன்னா இது எவ்வளவு பெரிய சங்கடமானது சரதாலிச என்ன சொன்னாங்க தெரியுமா மதீனாவினுடைய சந்தையை கைப்பற்றுங்கள் நாங்கள் மதீனாவினுடைய சந்தையை மார்க்கெட்டை நீங்கள் கைப்பற்றணும் உங்கள் பொருள்களை நீங்கள் அவர்களிடம் கொண்டு ஒப்படைக்க கூடாது அரசிட்ட ஒப்படைக்காதீங்க யூதர்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க உங்கள் பொருள்களை நீங்களே நிர்ணயம் செய்யுங்க கொண்டு போய் விற்றுடுவாங்க போங்க அப்படின்னாங்க கொஞ்சம் யோசித்தாங்க ஏ அவங்களுடைய கட்டுப்பாடு நீங்கள் இருக்கிறீங்களா அப்படி ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்களா இல்லை நாயகமே அவங்க என்ன செய்வாங்க உங்களை பைத்தியகாரன் இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் பொருள்களை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க சந்தையில் நீங்கள் விற்பனை செய்யுங்கள் இனி எவ்வளவுக்கு ஒரு கிலோ நீங்கள் வாங்குனீங்களோ அவன்கிட்ட போய் வாங்கினீங்கல்ல இருபத்தஞ்சி நீங்க நீங்கள் கொடுத்தது ஒரு ஐந்து தீனாருக்கு கொடுத்துருக்கிறீங்க வாங்குறது இருபத்தஞ்சி தீனாருக்கு வாங்குறீங்க அப்படி தேவையில்லை நீங்கள் பத்து பன்னிரெண்டு வீங்க போதும் அவ்வளோ பேர் உங்ககிட்ட தான் வந்து வாங்குமா உன்னை போவானா அவன்கிட்ட சரக்கு இருக்கும் அவங்க பார்த்தாங்க விற்றாங்க பார்த்தா எக்கச்சக்கம் பணம் கிடைக்குது அவன் விற்கிறதுல பாதியை தான் விற்கிறாங்க அவன் வச்சிருக்கிற ரேட்டை விட பாதியை தான் இவங்க என்ன செய்கிறாங்க ரேட் வைக்கிறாங்க ஆனால் அஞ்சு திரகம் கிடைச்சிட்டு இருந்தது அதை கணக்கு பார்க்கல அவங்க கணக்கு பார்க்க தெரியல அவங்களுக்கு

ஒரு கட்டத்தில் சலதா சொல்கிறாங்க என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக்கவில்லையா என்று கேட்குறாங்க ஒரு சூழல் அது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை கேட்குறாங்க அன்சாரிகளே என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நாயகமே எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க என்று சல்லா அலி செல்லம் அவர்கள் பொருளாதாரத்திலே தன்னுடைய சமூகம் உச்சநிலைக்கு வர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அதற்கான வரையறைகளை தந்து அவர்களையும் வழி வழிநடைப்படுத்தினார்கள் வரலாற்றில் பார்க்குறோம் எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க அத்தகைய வியாபாரங்கள் செல்லலாம் சொல்லும் இந்த வியாபாரத்தை பற்றி சொல்லி தந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னு வைங்க நம்ம வியாபாரம் பறக்கத்து தான் ஆனால் நம்ம மனசு விடாது எப்படிலாம் வியாபாரம் செய்யணுங்கிறத சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு கட்டத்தில் சல்லா வலிவசல்ல மஸ்ஜிது நபவியே போகிறாங்க அதுக்கான இடத்தை தேர்வு செய்கிறாங்க இடத்தை தேர்வு செஞ்சுட்டு இந்த இடம் நல்ல இடம் இந்த இடம் யாருக்கு உரியது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்லப்பட்டது யாரை சொல்லலாம் இது ரெண்டு சிறுவர்களுக்கு உரியது சரி சின்ன ரொம்ப சின்ன பிள்ளை இல்லை ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வைங்களேன் ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி ரெண்டு சிறுவர்களுக்கு உரியது அவங்களுக்கு அத்தா இல்லாமோ இறந்துட்டாங்க அவங்களுடைய சாச்சாதான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட போய் பேசுங்க அவங்கள்ட்ட போய் பேசுங்க மஸ்ஜிதுக்காக இந்த நிலம் தரப்படுமா ஏன்னா சும்மா கிடைக்குது அது ஒரு விவசாய பூமியாக இருந்தால் சலதாசம் கேட்டிருக்க மாட்டாங்க தரிசு நிலமாக இருக்குது அதை கேளுங்க இது மஸ்ஜித் நபவி ஒரு மஸ்ஜிதை எழுப்புவதற்கு சரியான இடம் அப்படிங்கிறது கேட்குறாங்க அங்கே போன போது அவங்க சொன்னாங்க மஸ்ஜிதை எழுப்புறதுக்கு அலமது பெரிய சந்தோஷம் அந்த நிலத்தை தர்றதுக்கு நாம தயாரு அப்படின்னு சொன்னதும் அந்த வந்த சஹாபிகள் கேட்டாங்க என்ன ரேட்டு கேட்குறீங்க ரேட்டா மசிதுக்காவது கேட்குறீங்க அதுவும் கேட்டு அனுப்ப ரேட்டாவது ஏதாவது அதெல்லாம் முடியாது எல்லாம் நான் என்ன செய்ய தந்துடுவேன் அந்த நிலத்தையே எடுத்துக்கிட்ட ரசூலா அது எனக்கு பெரிய சந்தோஷங்கிறாங்க உங்களுக்கு சஹாபிகளுக்கு பெரிய சந்தோஷமா இருக்குமா இல்லையா ஃப்ரீயாக தர்றேன்டா ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன் இனாமாக வாங்க மாட்டேன்ட்டாங்க சரதாசன் அதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன ரேட் இருக்குங்கிறத பாருங்கள் அதுவும் அவருடையதல்ல அந்த ரெண்டு பிள்ளைகளினுடையது அவருடைய நிலமல்ல அவருடைய சாட்சி அந்த பிள்ளைகளுடைய சாட்சாவுடைய அல்ல பிள்ளைகளுடைய நிலம் ஆனால் அவர்கள் சிறுவர்கள் நாளை முகமது சல்லாம் செல்லம் அவர்கள் இந்த நிலத்தை இனாமாக பெற்றார் என்ற வரலாறு வரக்கூடாதுங்கிறது கண்ணுங்கிறதுமா இருந்தாங்க காசு கொடுத்து தான் வாங்கினாங்க அந்த நிலத்தை விலை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அதற்கு பிறகு அதில் மஸ்திதான் என்ன செய்கிறாங்க கட்டுறாங்க எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறத சஹாபிகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ் என்ன மாதிரி வியாபாரத்தை விரும்புகிறான் எந்த வியாபாரத்தை வெறுக்கிறான் எந்த தொழில் செய்வதை அல்லாஹ் நாடுகிறான் எதை விரும்பவில்லை என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து நீங்கள் எப்படி தொழில் செய்யணும் அப்படிங்கிற வரையறைகளையும் முறைகளையும் நடைமுறைகளையும் அவங்களுக்கு போதிக்கிறாங்க சரி நான் உருவாகிறது அல்லாஹூ ஒரு அற்புதமான சஹாபி அவங்கள்ட்ட ஒரு தடவை ஒரு தீனாரை கொடுக்குறாங்க உருவா இந்த பிடிங்க ஒரு தீனார் இதை கொண்டு போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு தீனாருக்கு ஒரு ஆடு என்ன செய்ய முடியும் வாங்க முடியும் ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க உருவாரதியில்லாவுத்தானவர்கள் சலதாரிசிரமாவட்ட படித்தவங்க இல்லையா அவங்க போகிறாங்க போய் பார்க்குறாங்க அங்கே உட்காந்து விலைகள் பேசுகிறாங்க கொள்கிறாங்க கூட குறை இருக்கும் குறைச்சி கேட்பாங்க அதெல்லாம் இயல்பு அதெல்லாம் ஒன்றும் மாற்ற தப்பு இல்லை நூறுரூவா ஒரு பொருளை சொல்கிறான் எண்பது ரூபாய்க்கு தானே கேட்குறதுல ஒன்றும் தப்பாக தப்பு இல்லை அது வேறு விஷயம் அதெல்லாம் மார்க்காக அனுமதிக்குது அப்போ அவங்க குறைச்சி குறைச்சிலாம் பேசி என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஆடை வாங்கிட்டாங்க ஒரு இந்த ஹதீது விரிவாக வரும் ஷார்ட்டாக அது வே வேறு விஷயத்த சொல்லுது அப்போ அந்த ஒரு தீனாரை கொடுத்து இணைச்சிட்டாங்க நல்ல அருமையான ஆடை வாங்கிட்டாங்க நல்ல ஆடு அவங்க போன நேரமும் அந்த மாதிரி அவருக்கும் தேவை இருந்திருக்குது அவருக்கு அந்த ஒரு தீனாறு தான் விற்கணும்னு வந்திருக்கிறாரு ஒரு தீனாரை கொடுத்து இந்த ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டார் கிராமங்களிலிருந்தால் சுற்றுவட்ட கிராமங்களிலேருந்து தான் நிறைய பேர் மதீனாவுக்கு வருவாங்க சந்தைக்கு மதீனா அதனால தான் சொல்லுதான்னு சொன்னாங்க மதீனாவினுடைய சந்தை நீங்கள் கைப்பற்றுங்கன்னாங்க கைப்பற்றப்பட்டது அந்த மார்க்கெட்டை உங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க என்ன அநியாயமாக அவங்க கையில் கொண்டு கொடுத்திருக்கிறீங்க இப்போ சலுதா அலீஸ்ரன் சொன்னதும் அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க ஒரு நல்ல ஆடு அருமையான ஆடை வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டுக்கு வர்ற வழியில் இன்னொருத்தர் வர்றாரு இந்த ஆடு நல்லா இருக்கேன் நானும் இந்த மாதிரி தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்ன வேலை ரெண்டு தீனார் ரெண்டு தீனார் அப்படிங்கிறாங்க அவன் சொன்னான் எனக்கு ஓகே தான் ரெண்டு தீனார் அப்படின்ன உடனே அவர் ரெண்டு தீனார் கொடுத்தாரு ஆட்டை கொடுத்தாச்சு திருப்பி சந்தைக்கு வந்தாங்க இன்னொரு ஆட்டை வாங்கினாங்க ஒரு தீனாருக்கு இப்போ அந்த ஒரு தீனார் கையில் ஒரு தீனார் இருக்குது ஒரு ஆடும் இருக்குது அதையும் வாங்கிக்கிட்டே என்ன செஞ்சாங்க சலுதான்சம் வந்தாங்க வந்தாங்க அரசோதான் இப்படி நடந்தது நான் ரெண்டு ஆடு வாங்கினேன் ஒரு தீனார் ஒரு ஒரு ஆட்டை விற்றுட்டேன் ஒரு தீனார் கையில் இருக்குது இன்னொரு தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இப்போது சலுதான்சன் கொடுத்தது ஒரு தீனார் இப்போ அந்த ஒரு தீனாரும் இருக்கிறது ஒரு ஆடும் இருக்கிறது சரலான்னு சொன்னாங்க அருமையான வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க நல்ல வியாபாரம் என்று அவர்களை வாழ்த்தியதோடு மாத்திரமல்லாமல் ஒரு துவாவும் செஞ்சாங்க உருவாவுக்கு இறைவா அவருக்கு நீ பறக்கத்து செய் அவருடைய தொழிலில் வியாபாரத்தில் பறக்கத்து செய் என்றார்கள் இந்த துவா உருவாரதியில்லாத நண்பர்களுக்கு மாத்திரம் அல்ல கண்மணி நாயகம் சொல்லி தந்த வழியில் யாரெல்லாம் அப்படி வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த துவா உண்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த உருவா ரதி அல்லாஹு தாய்லானுகு எந்த வியாபாரத்தை செஞ்சாலும் பரக்கத் உக்காண லவ் லவிஷ்தர துராப ல எந்த அளவுக்குன்னா மண்ணை வாங்கினாலும் அதுலேயும் பெரிய லாபம் கிடைக்கிது அவங்களுக்கு மண்ணை வாங்கி வீடுகள் கட்டுறது மண்ணெலாம் வாங்குறாங்கல்ல இப்போ மண்லாம் என்ன விலையாயிருக்குது அங்கே இங்கே மண்ணாக தான் இருக்குது எல்லா இடமும் பார்த்தா எவ்வளோ இடம் கிடக்குது பிரிய அப்போ அந்த அளவிற்கு லரபி ஹமெனுகு அவர்கள் மண்ணை வாங்கினாலும் கூட மகத்தான அவர்கள் ப்ராஃபிட்டை லாபத்தை பெற்றார்கள் என்றெந்த அதிகளை அறிவிக்கக்கூடிய பெருமக்கள் எழுதுகிறாங்க அந்த மாதிரி வியாபாரத்தை சலதாணிசெலாம் அவர்கள் எப்படி வியாபாரம் செய்யணுங்கிறத நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதையும் விரித்து பேசுவதற்கான நேரம் இல்லை நான் சில தகவல்களை மாத்திர நான் ஒன்று சொல்லுவேன் எப்படி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியணும் அப்துல் ரஹ்மான் இப்பின் அவுஃஃபுரதி அல்லாஹூ தாலானு அப்துல் ரஹ்மான் இப்பின் அவுஃஃபுரதி அல்லாஹூத்தாலானு பெரிய வியாபாரி மக்கள் வந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க மதீனா ஷெரீஃபுக்கு வந்தாங்க மதீனா ஷெரீஃபுக்கு வந்தபோது அவர்களுக்கு ஒரு தோழமையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவர் கொஞ்சம் வசதியான ஆள் அடுத்த நாள் இந்த கேட்குறாங்க நான் பஜாருக்கு போகணும் தொழில் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் பஜார் எங்கே இருக்குது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்துல் ரஹ்மான் இப்பின் அவுஃஃபரதிய தான் கேட்குறாங்க நாங்கள் என் சொத்தில் பாதியை நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்க ரசூல் மதீனாவாசி அவங்களையும் இவங்களையும் நட்பாக்கி அந்த வீட்டில் தங்க வச்சுருக்கிறாங்க ஒரே வீட்டில் தங்குறாங்க இவர்கள் இவர் உங்களுக்கு சகோதரர் இவர் உங்களுக்கு சகோதரர் என்று அந்த உகூவத் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க இது எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றில் நீங்கள் படிச்சிருப்பீங்க மக்காலிருந்து போன அந்த முஹாஜர்களை சலுதாளி செல்லும் மதீனாவாசிகளோட ஒவ்வொருத்தரோடு ஒரு ஆளை இணைக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் இவங்களோட இவங்களோட அப்படிலாம் கிடையாது இவருடைய குணநலன் என்ன இவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறை என்ன இவருடைய கலாச்சாரம் என்ன இவருடைய பண்பு என்ன இதுக்கு இதில் யார் ஒத்துப்போவா அப்படின்னு பார்த்து இல்லாட்ட சண்டை வந்துடுமா இல்லையா ஒரே நாளில் சண்டை பலாயம் வந்துடும் அந்த அளவிற்கு துல்லியமாக கணித்து தெரிந்து அந்தந்த நபரையும் அந்தந்த நபரோடு சேர்த்து வைக்கிறாங்க நீங்கள் வரலாற்றில் எங்கேயாவது பாருங்கள் இந்த தோழர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்து அந்த வீட்டை விட்டு ஒருத்தர் வெளியே வந்தார்னு ஒருத்தர் வெளியே வந்தார்னு வரலாறு இல்லை இப்போ அப்துல் ரஹ்மான் இப்போ எல்லாம் கொத்தாலானவோ அவங்க கேட்குறாங்க பஜார் இங்கே இருக்குது அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி பசாருக்கு சும்மா இப்படி வீசின கை வெறுங்கையுமா போறீங்க கையில் என்ன இருக்குது ஒரு தினம் இருக்குது ஒரு தினத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் புடிங்க இந்தாங்க என் சொத்தில் பாதியை தர்றேன் என் கையில் பணம் இருக்குது புடிங்க ஒரு லட்சத்தை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை வியாபாரம் எப்படி பண்ணணுங்கிறது ரசூல் எனக்கு சொல்லி தந்துருக்குறாங்க செலுதாளி செல்லாம் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பசாரை மட்டும் எனக்கு காட்டுங்க என்ன நான் தர்றேங்கிறேங்க நீங்கள் வேணாங்கிறேன் எனக்கு வேணாம் எப்படிப்பட்ட மனோநிலையிலே செலதாசுலேருந்து சஹாபிகளை உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள் வந்தாங்க ஒரு திருகத்தை வாங்கி வெண்ணெயை வாங்கினாங்க வெண்ணெயை வாங்கி இந்த வெண்ணெய் தேவையுடைய பகுதி எங்கே இருக்குங்கிற இந்த பஸ் அந்த சந்தைகளே கொஞ்சம் நவுண்டாக இடத்துக்கு போகிறாங்க சில பேர் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும்னு நினைப்பாங்க பார்த்துக்கிறீங்களா இந்த மார்க்கெட்டு போனால் எல்லாத்தையும் இங்கே வாங்கிடலாம்ப்பா கொஞ்சம் காசு கூட இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் இங்கே வாங்கி அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இனி பார்க்கிங் பிரச்சனை எல்லாம் யோசிக்கிறாங்களா இல்லையா அப்போ இதே மாதிரி ஒரு சூழல் அந்த காலத்தில் வேறு விதமாக இருந்திருக்கும் அதை இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்துல் ரஹமானி இபுனாஃபுரதி எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் அதை போய் என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு தீனா திரகத்துக்கு வாங்கிய வெண்ணையை ரெண்டு திரகத்துக்கு விற்கிறாங்க ரெண்டு திரகத்துக்கு வாங்கினதை மூணு மூணரை திரகத்துக்கோ நாலு திரகத்துக்கோ விற்கிறாங்க இப்படி செல்வம் பெருகிடுச்சு அவங்க எப்படி தெரியுமா செல்வம் இருந்தது ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க நான் நிலம் வாங்கினால் அவங்களே சொல்கிறாங்க நான் ஒரு நிலத்தை வாங்குவேன் ஒரு தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு நிலத்தை வாங்கி அந்த தோட்டத்தில் மரங்கள் வைப்பதற்காக தோண்டுவேன் அங்கே எனக்கு தங்கம் கிடைக்கும் நான் தொட்ட இடமெல்லாம் தங்கமாக இருந்தது சொலுதான் ஒரு பறக்கத்தை செஞ்சாங்க ஏன்னா தபுக்கு யுத்தத்திற்கு சலுதாளி செல்லம் போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க நிதி கேட்குறாங்க யுத்தத்திற்கான நிதியை கேட்குறாங்க சலுதாளி செல்லம் இப்போ இவங்க வந்து எட்டாயிரம் திருகம் அவங்க கையில் இருக்குது எட்டாயிரம் திருகம் வச்சிருக்கிறாங்க ஒரு திருகத்தோடு வந்தவங்க எட்டாயிரம் திருகம் கையில் இருக்குது அவங்க சொல்கிறாங்க என்னுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத சலுதாளிசம் கிட்ட போய் கொடுக்குறாங்க சொத்து மதிப்பு கேட்டாங்களா சலதாளி செல்லம் கேட்க இல்லை நிதி தாங்கன்னு கேட்டாங்க ஆனால் சலலா அலிசல்லம் அவர்கிட்ட போய் யாரை சொல்லலாம் என்னுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி எட்டாயிரம் திருகம் தேர்தலில் போட்டியிட சொத்து மதிப்பை காட்டணும் எந்த வேட்பாளராரும் சரியான சொத்து மதிப்பை காட்டுவாங்களா அது அரசுக்கும் தெரியும் தேர்தல் கமிஷனுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் என்ன வாழ்க்கையோ என்ன தேர்தலோ அல்லா சரி இருக்கட்டும் இங்கே அப்துரமான இபுனு அவுஃப்ரதி அல்லாஹுத்தாலும் தன்னுடைய சொத்து மதிப்பிட சொல்லிட்டு நாயகமே எட்டாயிரம் திருமணம் இப்போது என்னுடைய சொத்தினுடைய மதிப்பு நாலாயிரத்தை நான் உங்களுக்கு நிதியாகத் தருகிறேன் மீதி பாதியை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரதாசன் ஒரு துவாச்சேறாங்க அல்லாஹ் ம பாரி குல பார கல்லாஹு ஃபீமா அ அ தைத்த ஓ பார க ஃபீமா அம் சக்த நீ தந்திங்களே நீங்கள் தந்திங்க இல்லையா இந்த நாலாயிரத்தையும் அல்லாஹ் பறக்க செய்வானாக நீங்கள் கையில் வச்சிருக்கிறீங்களே அந்த நாலாயிரத்திலேயும் அல்லாஹ் பறக்க செய்வானாக அவ்வளோதான் தொட்டதெல்லாம் தொடங்கியது எதை தொட்டாலும் தங்கம் தங்கம்ண்டு கடைசியில் என்ன ஆச்சு தங்க ஃபேக்டரி வச்சாங்க அதில் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க இந்த இரும்பு கம்பியை முறுக்கிற மாதிரி தங்க கம்பிகளை நாங்கள் முறுக்குவோம் எங்களுக்கு நிறைய பறக்கத்தை தருவாங்க இதோடு ஒன்று தெரியுமா சலநாளை செல்ல அவர்கள் வஃாத்தாகக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து என்னுடைய வாழ்க்கை இந்த மண் மண்ணுலக வாழ்க்கையை விட்டு இந்த துணியா விட்டு பிரிஞ்சிட்டதுனால நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க நமக்கு ரிசுக்கு என்னன்னா ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை கவனிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் அப்துல் ரஹமானி அல்லாஹு சல் சபீல் அப்துல் ரஹ்மான் அலி சாத் வசலாம் இறைவா சுவனத்திலே ஓடக்கூடிய சல்சபியில் ஆற்றில் இருந்து நீர் புகட்டுவாயாக அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாத அவர்களுக்கு சல்லா அலி இஸ்லமுடைய காலத்திற்கு பிறகு நம்பிராட்டிமார்களாகிய சல்லா அலி இஸ்லமுடைய துணைவியர்களாகிய நம்முடைய தாய்மார்களாகிய உமாஹத்துல் மோமினின்களுக்கு சொத்துக்களை வாங்கி வைத்தார்கள் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாத எவ்வளவு கொட்டிச்சு அவங்க சொல்கிறாங்க அவங்கள்ட கேட்கப்பட்டது இவ்வளவு பெரிய ஒன்றும் அதை சூழ்நிலைய பறக்கத்து நீங்கள் உங்களுடைய ஸ்டைல் என்ன அப்படிங்கும்போது நான் நாலு விஷயத்தை பேணிறேங்கிறாங்க தொழிலில் நான் நாலு விஷயத்தை பேண்ட்றேன் ஒன்று கடனுக்காக நான் வாங்க மாட்டேன் ஃபஸ்ட்டு அதுதான் கடனுக்காக நான் பொருளை வாங்குறது இல்லை கடனுக்கு வாங்கக்கூடாதான் வாங்கலாம் மார்க்கம் தடை செய்யலை அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃபர் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய நடைமுறை என்னன்னா நான் கடனுக்கு எந்த பொருளையும் வாங்க மாட்டேன் நம்பர் ஒன் நம்பர் டூ கடனுக்கு எந்த பொருளையும் விற்கவும் மாட்டேன் நான் கடனாக கொடுக்க மாட்டேன் என்னுடைய இது கடன் கொடுக்க மாட்டேன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு கடன்ங்கிறாரு அவருக்கு நான் ஹதியாக கொடுத்துட்டு போயிடுவேன் நீங்கள் வச்சுக்கோங்க கடன்லாம் வேணாம் இனி கடன் பட்டு அதை திருப்ப முடியாமல் போய் அல்லாவிடத்தில் ஒரு குற்றவாளியாக நிற்பதை நான் விரும்பவில்லை என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க நான் கடனுக்கு மாட்டேன் கடனுக்கு விற்கவும் மாட்டேன் மூன்றாவது நாளைக்கு எப்படியும் அந்த கொஞ்சம் ஒரு மாசம் போயிட்டு அந்த பொருளுக்கு விலை ஏறிடும் அப்படின்னு தெரிஞ்சு ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா இதுக்கு பேர் என்ன பதுக்கல் ஒருபோதும் அதை நான் செய்யறதில்லை ஒருபோதும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு தெரியும் அடுத்த மாசம் அல்லது அதற்கு அடுத்த மாதம் இதனுடைய விலை இருபது பெர்சன்ட் அல்லது முப்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் கூடன்னு தெரியும் ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன் எல் எல்லாம் எனக்கு அதில் பறக்கத்தை வச்சிருக்கிறான் இது மூணாவது நான்காவது நான் விற்கும் பொருளை பல பிஸ்னஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு வில்லு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ்களாக பண்ணாங்க எந்த ஒரு பொருளிலும் குறை இருந்தால் அதை சொல்லித்தான் நான் விற்பேன் இது ஸ்டைல் யாருடைய ஸ்டைலு சலுதாசனுடைய ஸ்டைல் அவங்க தான் முதலாவது அதை ஆரம்பிச்சது தாயிஃபுக்கு ஷாமுக்கு போறாங்க நபீண்டு பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாக நாயி அலி சல்லமா அவர்களினுடைய பார்ட்னராக ஆக்கி நீங்க என்ன செய்யுங்க ஷாமுக்கு போங்க கதீஜா நாயி பெரிய கோடீஸ்வரர் மல்டி மில்லியன் எந்த அளவிற்கு மல்டி மில்லியன் அப்படின்னு சொன்னால் மக்கால பொருட்களை வைப்பதற்கு இடமில்லை என்பதற்காக மக்காவிற்கும் இடையில ஒரு பெரிய இடத்தை எடுத்து கிடவுன் கிடவுன் செஞ்சாங்க அவ்வளவு பெரிய எ சீமாட்டி அவங்க என்ன அவருடைய அந்த குணத்தை நலனை இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களை தன்னுடைய பார்ட்னராக ஆக்கி கொண்டு நீங்க என்ன செய்யுங்க அவங்க தன்னை நபின்னு பிரகடனப்படுத்த கல்யாணத்துக்கு முன்னால் இருபத்தி வயசுக்கு முன்னால சலுதாசங்களுக்கு இருபது வயசு இருபத்தோடு இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி வயசுல தன்னுடைய அடிமை மைசராவையும் கூட அனுப்புகிறாங்க மைசரா வியா வியாபாரத்தில் கெட்டிக்காரர் ரொம்ப பெரிய கெட்டிக்காரர் ஒரு நல்ல குணம் உள்ள அடிமை அவர் சரதாசவங்களோடு வர்றாங்க சரக்குகளை கொண்டு வந்து இனி ஷாமுக்கு வந்தாச்சு அரபுகள் இந்த வியாபாரங்களை எப்படி போவாங்கன்னு சொன்னால் கூட்டம் கூட்டமாக தான் குழு குழுவாக தான் போவாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வியாபாரம் போனால் தனியாக கொண்டு போக மாட்டாங்க இப்போ அப்படி இல்லையே தனியாக நம்ம கொண்டு போயிருமே சரக்குகளை இதில் போ ஃப்ளைட்டில் போட்டு விட்ருவாங்க கப்பில் ஷிப்பில் போ அப்படி கிடையாது அதெல்லாம் ஒட்டகம் தான் ஒட்டகங்கள் தான் சுமந்து கொண்டு போகும் அன்றைய காலத்திலே ஒட்டகங்கள் தான் பெரும் பெரும் சுமைகளை சுமக்கக்கூடிய வாகனம் நிறைய சரக்குகளை கொண்டு போவாங்க அரபுகள் பெரும்பாலும் என்ன வியாபாரம் பார்த்தாங்கன்னா நல்ல மனப்பொருள்கள் அதே மாதிரி அத்தர் அதே மாதிரி இந்த தோளிலிருந்து ஒட்டகம் ஆடு இதிலிருந்து செய்யப்பட்ட பொருட்கள் பேக்கு செருப்பு பெல்ட் இந்த மாதிரி பொருள்கள் செய்வாங்க ரொம்ப அதுல குறைசிகள் கெட்டிக்காரங்க ரொம்ப அருமையா இருக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரெச்சு அவங்க செய்யக்கூடிய அந்த அந்த முடிவு ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் சில கம்பெனியினுடைய ஃபினிஷிங் இருக்கும் இல்லை அந்த கம்பெனி பேரை பார்த்தே போய் வாங்குறாங்களா இல்லையா அந்த கம்பெனியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடையாக இருக்கும் அது பேர் பெரிய கடையாக இருக்கும் நான் நான் பார்த்துருக்குறேன் சில நாடுகளில் பார்த்துருக்குறேன் இதுதான் பெரிய ப பிஸ்னஸ் கடைம்மா இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது பொருள் தான் இருக்குது சட்டையாக இருந்தாலும் ஷூவாக இருந்தாலும் பெல்ட்டாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் ஒரு நாற்பது தான் அங்கேனா அங்கேனா பொருளே நாற்பது எனப்பாக இருக்குது அப்படி தான் அந்த பேருக்கே பைத்தியமாகி என்ன செஞ்சால் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க அருமையான பெருமக்களே அப்படி இவங்களுடைய அந்த ஃபினிஷிங் அந்த பொருள்களை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வாங்குவாங்க சலுதானிசனம் கொண்டு போகிறாங்க இனி ஷாமில் சிரியா கொண்டு போயாச்சு கொண்டு போய் அங்கே வியாபாரத்தை பரத்தியாச்சு சந்தையில் வியாபாரம் படுத்திருக்குது இருக்குதுதான் குறைசிகளை வந்திருக்கிறாங்க வியாபாரம் வேணுன்னு வருது சலுதானிசன் வந்தாங்க இந்த பொருள் எப்படி அப்படின்னு கேட்குறாரு இது என்ன விலை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் இந்த பொருள் வந்து நானூறு திருகம் நானூறு திருகமா இது நானூறு திருகத்து கிடைக்காதே நல்ல பொருளாச்சே இது எப்படி ஒரு ஐநூற்றி ஐம்பது அறுநூறு திருகம் பொருணுமே ஆமார் அது பொறும் ஆனால் அதில் சின்ன ஒரு டேமேஜ் இருக்குது நீங்கள் கெட்டது அதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது அதனால் அதுக்கு நாங்கள் நிர்ணயத்தை குறைச்சிட்டோம் நானூறுவா என்ன பாருங்கள் இது பார்த்தா தெரியாது பார்த்தா தெரியாது ஆனால் அதில் இந்த டேமேஜ் இருக்கு பாருங்கள் துல்லியம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு ஆமாம் அதனால் இதுக்கு நாங்கள் குறைச்சி வச்சுருக்குறோம் மைசாரா பார்த்தாரு இது என்னடா வம்பா இருக்குது குறைய சொல்லி யாராவது பிஸ்னஸ் பண்ணுவாங்களா இதான் ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்குறாரு அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய வியாபாரங்கள்லாம் முடிச்சு வச்சுருக்கிறாரு என்ன இது கவுந்தரும் போல் இருக்க வியாபாரம் இப்படி வியாபாரம் பண்ணால் எது நட நடக்குமா இதெல்லாம் கவுந்தருமே யார் வந்து வாங்குவா இதை வாங்க தூக்கி போட்டு போயிடுவாங்களே அவர் பார்த்தார் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்கிறாரு தெரியுமா மக்காந்து ஒரு புதிய ஒருத்தர் வந்திருக்கிறார் ரொம்ப அழகாக இருக்கிறார் பேச்சு அழகாக இருக்குது ரொம்ப நியாயம் நேர்மையாக இருக்குது பொருள்கள் இருக்கக்கூடிய குறைய கூட சொல்லி விற்கிறார் அப்படியா இனிஸ் கூட்டம் 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 எல்லாமே இங்கே வந்துட்டு கொஞ்சம் காலத்தில் எல்லாம் முடிஞ்சது அதுக்கு பிறகு அடுத்த சரக்கை வேறு எங்கெங்க வாங்கணுமோ வாங்கி விற்றுட்டு ஏகப்பட்ட லாபம் நான் அதை விரித்து பேசலை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு பொருளிலே குறை இருக்கிறது என்றால் அதை சொல்லி விற்பனை செய்யுங்கள் அந்த பொருளை வேணும்னு சொல்லி விற்பனை செய்ய வேணாங்கல்ல விற்பனை செய்யுங்க ஆனால் இன்னும் குறை இருக்குங்கிறத சொல்லுங்கள் லைட்ஸில் அந்த துணி கடைகள்லாம் போயிட்டால் நல்ல பகலாக தான் இருக்கும் கலர் கலர் லைட்டாக போட்டு விட்டு அந்த துணியினுடைய அந்த அந்தஸ்தே கூடின மாதிரி இருக்கும் அப்பா பார்க்குறது வீட்டுக்கு வந்து பார்த்தா சப்பன் இருக்கும் இப்படிலாம் பார்க்குறோமா இல்லையா லைட்ஸாக போட்டு கொளுத்திடுவாங்க கலர் லைட்ஸ் கலர்ஸ் லைட்டாக இருக்கும் அப்படியே பார்த்தா ஜிலி ஜிலி ஜில்னு மினுங்கோ இந்த மாதிரி வியாபாரங்கிறத விரும்ப இல்லை இந்த மார்க்க தீனு விரும்ப இல்லை எனவே அதில் உள்ளதை நான் என்ன என்பதை சொல்லி நான் விற்பேன் என்று அப்துல் ரஹமானி அவுஃப் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வியாபாரம் அப்படி செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்யணும் சகோதரர்களே இந்த கூட்டு வியாபாரத்தில் கெட்டிக்காரர்கள் யார் தெரியுமா உலகத்தில் நான் அறிஞ்ச வரைக்கும் நம்பர் ஒன் யூதர்கள் முஷாரக்கா பார்ட்னர்ஷிப்பில் நம்ம இப்போ நம்ம இதில் ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் வச்சாலும் ரெண்டு வருஷம் நிற்க மாட்டேங்கிறாங்க சண்டை வந்துடுது ரொம்ப அசிங்கம் அது ஆனால் பொருந்தி போகணும் நியாயம் நேர்மையும் இருக்கணும் நான் கூட உழைச்சேன் நீ கூட உழைச்சேன் உழைச்சிட்டு போப்பா ஏ ஏன்பா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதில் பறக்கத்து இருக்குதுன்னு அதெல்லாம் சொல்கிறான் நீங்கள் கூடுதலாக ஆட்கள் எத்தனை பேர் சேர்றீங்களோ அந்த கூட்டு வியாபாரத்தில் பத்து பேர் இருக்கிறீங்களா நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம நேர்மையாக நியாயமாக நடப்போம் சரியாக நடக்கணும் அல்லா ரசூல் நமக்கு சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிடுவோம் ஆகிரத்தில் அதனுடைய பலன்களை நம்ம பெறுவோம் துணியாவிலேயும் அதற்கான பாக்கியங்களை பெறுவோம் என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்யுங்க விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பான்மை புரிந்துணர்வோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய செல்வந்தர்களாக நீங்கள் சீக்கிரம் மாற முடியும் அதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் அதுதான் இஸ்லாத்தினுடைய போக்கு போங்கு போதனை அதை இஸ்லாம் விரும்புது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்கிறாங்க நீங்கள் அப்படி யாரும் செய்கிறது இல்லையே அதே மாதிரி இப்போ கூட்டு வியாபாரம் செய்யும்போது பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா இப்போ உதாரணமாக ஒரு பொருள் கிடைக்குது அந்த பொருள் அப்படிலாம் சீக்கிரம் கிடைக்காது கொஞ்சம் கிடைக்குது அது நமக்காக வேண்டிய சொல்கிறார் இது அஞ்சு லட்சம் இந்த பொருளை நீங்கள் என்ன செய்யுங்க வாங்கிடுங்க இந்த அஞ்சு லட்சம் இந்த அஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அது அபூர்வமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஆனால் இதை வாங்கினா எப்படி ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் அடுத்த இன்னொரு ஊரில் அந்த ஊரில் அதுக்கு டிமாண்ட் இருக்குது விற்க முடியும் ஆனால் இப்போ எங்கிட்ட இருக்கிறது எவ்வளோ ரெண்டு லட்சம் தான் இருக்குது ஆனால் அவர் சொல்கிறார் கேஷ் எனக்கு வேணும் அஞ்சு லட்ச ரூபா திறந்தால் தான் இந்த பொருளை நான் தருவேன் தர்றேன் உங்களுக்கு உங்கள் மேலே நான் பிரியமாக வச்சுருக்கு பிரியம் இருக்குது உங்கள் உங்களுக்காக வேணும் இந்த பொருளை நான் தர்றேன் ஆனால் அஞ்சு லட்சம் கேஷ் நீங்கள் வச்சாதான் தான் தருவேன் நியாயம் தானே கேட்குறதுல கேட்கலாம் கேஷ் வைங்க நான் தர்றேன் அப்படிங்கிறேன் இப்போ என்கிட்ட ரெண்டு லட்சம் இருக்குது நான் ஒருத்தர் போய் சொல்கிறேன் மச்சா இந்த மாதிரி இப்படி இருக்குது ஒரு வியாபாரம் இப்படி கிடைக்குது நல்ல பிஸ்னஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் நீ இதில் பார்ட்னராக சேர்றியா சரி சேர்றேன் எனக்கு என்ன தருவ நீ எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட்டில் எத்தனை பெர்சென்ட் எனக்கு லாபம் தருவே அப்படின்னு அவங்க கேட்குறேன் இப்போ இவர் இப்போ நான் தானே மெயின் இப்போ இன்னொருத்தர் வந்து சேர்றார் அவர் சொல்கிறாரு என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா நான் தர்றேன் அவ்வளோதான் இருக்கு ரெண்டு லட்ச ரூபா தர்றேன் எனக்கு எத்தனை பெர்சன்ட் தருவான் ப்ராஃபிட் எத்தனை த தருவான் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறேன் எனக்கு வந்து சரி நான் உனக்கு வந்து இருபது பர்சன்ட் நெனை செய்கிறேன் ப்ராஃபிட்டில் லாபம் தர்றேன் ஓகே அப்படின்டா இப்போ நான் அடுத்தவர் வந்து இன்னும் ஒரு லட்சம் ரூபா தேவைப்படுது இன்னொருத்தரை போய் பார்க்குறேன் சரி நான் ஒரு லட்சரூவா தரேன் எனக்கு எத்தனை பர்சன் தருவா நான் அவருக்கு இருபது பர்சன் கொடுக்குறேன் அதே இருபது பர்சன்ட் முடியாது எனக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வேணும்னு கேட்குறான் இப்போ அந்த பொருளை வாங்குவதாக இருந்தால் இந்த ஒரு லட்சமும் சேர்ந்தால் தான் வாங்க முடியும் நான் சொல்வது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இப்போ நான் இருக்கிறேன் என்கிட்ட ரெண்டு லட்சம் இருக்குது அஞ்சு ரூபா அது வாங்கணும் இல்லைன்னா ஒரு நாள் போய்ட்டு அது பெண்ணுங்களை வச்சுட்டு வந்துருக்கிறேன் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் எனக்கு அவகாசம் தான் அவர் சரின்னு இருக்கிறாரு இப்போ இன்னொருத்தட்ட போகிறேன் அவர் என்ன செய்கிறாரு நான் ரெண்டு லட்ச ரூபா தர்றேன் எனக்கு இருபது பர்சன்ட் லாபம் ஓகே அவர் கேட்குறாரு எனக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் லாபம் கேட்குறாரு அதுவும் ஒரு லட்ச ரூபா தந்துட்டு நான் ஓகே பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணலாம் அந்த ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு சரி உனக்கு அவருக்கு நான் நாற்பத்தஞ்சு இவருக்கு இருபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் போயிடுது மீதி முப்பத்தஞ்சு பர்சன்ட் எனக்கு மெயினாலும் எனக்கு முப்பத்தஞ்சு தான் கிடைக்குது ஆனால் ஒரு லட்சம் போட்டதுக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அவருக்கு கிடைக்கிது இது இது ஜாயிஸா மார்க்கத்தில் ஆகுமா என்றால் ஆகும் அந்த ஒரு லட்ச ரூபாயை வாங்க இல்லைன்னா எனக்கு அந்த முப்பத்தஞ்சு பர்சண்டும் கிடைக்காது இவருக்கு அந்த இருபது பர்சன்டும் கிடைக்காது அந்த ஒரு லட்ச ரூபாயை வாங்கிறதுக்கு அவர் கேட்குறாரு எனக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் தர்றதா இருந்தால் நான் தர்றேன் அப்படின்னு கேட்குறாரு இது மார்க்கத்தில் ஆகுமானது ஏன்னால் இப்போ நாம் விற்றா அதே மாதிரி அதைப்படி என்ன செய்வோம் விற்கிறோம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது எனக்கும் லாபம் அவருக்கும் லாபம் ரெண்டு பார்ட்னருக்கும் லாபம் கிடைக்குது இது தவறில்லை ஆனால் அதே சமயத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்போ அவன் சொன்ன நீங்கள் வந்து எனக்கு என்ன செய்யுங்க எனக்கு ஒரு ஆள்கிட்ட நீ எனக்கு முதலீடு தங்க எனக்கு இந்த பிஸ்னஸ் நல்ல பழக்கம் நான் ஏற்கனவே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் இப்போ அதே ப்ராடக்டாக நான் உருவாக்க போகிறேன் அந்த பிஸ்னஸை நான் பண்ண போகிறேன் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க முதலீடு தாங்க அப்படின்ட்டு நான் கேட்குறேன் ஒருத்தட்ட அவர் சொல்கிறாரு சரி நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா என்ன செஞ்சேன் உனக்கு நான் முதலீடு தந்துடுறேன் அப்படி தரும்பொழுது எனக்கு லாபம் என்ன என்னுடைய லாபம் என்ன இப்போ ரெண்டு பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கலேன் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ரெண்டு பேர் என்ன செய்றாங்க வர்றாங்க நான் ஒர்க்கிங் பார்ட்னர் தான் நான் ஷேர் ஹோல்டர் இல்லை நான் அதில் சேரில் எனக்கு பணம் இல்லை ஆனால் எனக்கு தொழில் தெரியும் அதை நம்புகிறாங்க அவங்க இருபத்தஞ்சு அவர் சொல்கிறாரு ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு எத்தனை பர்சன்ட் நூறுத்தர் எத்தனை பர்சன்ட் ஓகே உங்களுக்கு அத்தனை பர்சன்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாரு போட்டாச்சு இது ஜாய்ஸு இதில் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு மாதம் மாதம் நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா தந்துடுறேன் எனக்கு மாதம் மாதம் இருபத்தையாயிரம் ரூபா நீங்கள் தந்துடணும் அப்படின்னு சொன்னால் இது ஹராம் நிர்ணயித்தால் ஒரு பணத்தை உங்களுக்கு ப்ரசன்டேஜ் சொன்னால் நிர்ணயம் இல்லை ஒரு தடவை உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு லட்ச ரூபா கிடைக்கலாம் ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கலாம் மூணு ரூபா கிடைக்கலாம் ஐம்பதாயிரூவா கிடைக்கலாம் கிடைக்காமலேயும் போகலாம் இல்லையா ஆனால் இருபத்தைந்து ரூபாய் என்றோ ஒரு ஐயாயிரம் ரூபாண்டோ பத்தோ எவ்வளோ அந்த பணத்தை அந்த தீனாரை திருகத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து விட்டால் மாதம் மாதம் எனக்கு இவ்வளவு தரணும் அப்படின்னு ஒரு ஆற்ற நம்ம பணத்தை கொடுக்குறோம் மாதம் மாதம் நமக்கு பத்தாயிரம் ரூபாய் தர்றாரு என்றால் அது ஹராம் இந்த வியாபாரத்தை செய்யாதீர்கள் என்கிறார்கள் ஹாத்தம் ருசூல் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சல்லூலாஹ் அலைவசல்லம் அவர்கள் இப்போ நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறேன் அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் தந்துருக்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபா வச்சு நான் வியாபாரம் பண்ணுறேன் இப்போ இதில் நஷ்டம் வந்துருச்சு ஐம்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா ஆயிடுச்சு இப்போ ஆளுக்கு அந்த ரெண்டு பேருக்கு பத்து லட்ச ரூபா நஷ்டம் இந்த நஷ்டத்தில் நான் பங்கு பெறுவேனா என்ன நான் பங்கு பெற மாட்டேன் நான் ஒர்க்கிங் பார்ட்னர் தான் ஆனால் நான் சரியாக நடந்திருக்கணும் அது வேற விஷயம் சரியாக நடக்கலைன்னா எல்லா இடத்துல குற்றவாளி நான் சரியாக நடந்து ஒரு வேலை என்ன செஞ்சிருச்சு அந்த பொருளினுடைய விலை சரிஞ்சிடுச்சு இறங்கிடுச்சு திடீர்னு ஒரு கட்டத்தில் டிமாண்ட் இருந்தது இப்போ டிமாண்ட் இல்லை அந்த விலையை எக்கச்சக்கமான உற்பத்தி ஆகிடுச்சி நிறைய கம்பெனிகளை வந்து இந்த சீனா வந்து முள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் உடைக்கிறாங்கல்ல சீனாவுடைய ப்ராடக்ட் வந்துட்டுன்னு சொன்னால் உள்ளே வந்துடுச்சுன்னா எல்லா விலையும் என்ன ஆகும் கஷ்டந்தான் ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு வாங்கிட்டு இருந்தது ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வந்தால் வாங்க மாட்டாங்களா அதனுடைய குவாலிட்டியை மக்கள் பெரும்பாலும் பார்க்குறாங்களா இல்லையோ சரியா குவாலிட்டியை பார்க்குறது இல்லை ஆனால் அம் ரூபாய்க்கு வாங்கினது ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குனா தான செய்வாங்க கொஞ்சம் காலத்துக்காக அது ஓடுமேன்னு நினைப்பாங்களா இல்லையா அந்த எண்ணங்கள் இருக்குது மக்கள்கிட்ட அப்போ வியாபாரம் சரிஞ்சிடுச்சு இப்போ நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னால் இந்த நஷ்டத்திற்கு யார் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றால் அந்த ரெண்டு பார்ட்னர் தான் பொறுப்பு ஏற்கனவே தவிர நான் பொறுப்பேற்க முடியாது பொறுக்க வே அவசியம் இல்லை நான் நீ தான் நடந்துச்சு நீ நான் என்ன செய்யணும் இதில் ஒரு பங்கு பெறணும் அதனால் பத்து லட்ச ரூபாவில் ஆளுக்கு மூன்று மூன்று லட்ச ரூபா நீ என்ன செஞ்சிடணும் அப்போ நான் மூன்று லட்ச ரூபா கையிலிருந்து கொடுக்கணும் இப்போ நான் ஒர்க்கிங் பார்ட்னர் அதுலேயும் பணி செய்து அதையும் இழந்து இதையும் இழக்கிறேன் எனக்கு கிடைக்கல நான் ஒர்க் பண்ணி எனக்கு கிடைக்கல அந்த நஷ்டத்தையும் அனுபவித்து கையில் இருக்கக்கூடிய பண நஷ்டத்தையும் அனுபவிக்கிறார் என்றால் அது இரண்டு நஷ்டம் என்கிறது மார்க்கம் அது ரெண்டு நஷ்டத்தை சுமத்தக்கூடாது என்று இந்த மார்க்கம் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லி தருகிறது அருமையான பெருமக்களே அடுத்து ஒரு செய்தியை சலுதாசன் சொல்கிறாங்க நஹா ரசூலுல்லாஹி அலைஹி பாதின் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க இந்த வெளியூர்லேருந்து கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்காக செல்லதான்னு சொல்கிறாங்க கிராமத்திலேருந்து சாமங்களை காய்கறியெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல மாட்டு வண்டியில் அதெல்லாம் வர்றாங்க அப்போ அது கிராம கிராமத்திலேருந்து மதீனாக்கு என்ன செய்வாங்க சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பொருட்களை கொண்டு வந்து சந்தையில் விற்பாங்க கண்மணி செல்லலாம்னு சொல்கிறாங்க ஊரில் இருக்கக்கூடியவர் கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்காக விற்பனை செய்யக்கூடாது அவர் ஒரு பொருளை கொண்டு வர்றான்னு வைங்க அந்த பொருளை நீங்கள் வாங்கி நீ என்ன செய்யக்கூடாது நான் இது தர்றேன் அப்படின்னு இந்த ஏலம் விடுறது கொள்வது இந்த வேலை நீங்கள் செய்யாதீங்க இந்த வேலை நீங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அவராக விற்பனை செய்யட்டும் அல்லது அவர் உங்களை கூப்பிடணும் இது கூட விளக்கங்களை பெருமக்கள் எழுதுவாங்க அவர் உங்களை கூப்பிட்டு எனக்கு அந்த ஊர் பரிச்சயம் இல்லை இந்த பொருளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு என்ன செய்யணும் விற்பனை செய்யணும் நீங்கள் விற்பனை செய்யுங்க உங்களுக்கான கூடிய நான் தர்றேன் அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்லை நீங்களா போய் அந்த பொருளை நான் உங்களுக்கு வித்து தர்றேன் அப்படின்னு போய்கிட்டு அந்த மாதிரி போகும்போது பெரும்பாலும் என்ன நடக்கும் என்றால் மச்சா நீ வந்து வாங்கவா நான் உனக்கு இந்த விலைக்கு வித்தர்றேன் அந்த இது ஏற்படுமா இல்லையா ஆனால் அந்த பொருளை வந்து நம்ம ஊரில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஐநூறு ஐம்பது திருகத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு என்ன செஞ்சேன் முப்பத்தஞ்சு திருகத்துக்கு வித்துட்டு அவன் காட்டான் கிராமத்துக்காரன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது முப்பத்தஞ்சு திருகத்துக்கு அவன் பொறுப்பை கேட்டு தந்துட்டான் நான் பாத்துக்கிறேன் உனக்கு முப்பத்தஞ்சு திருகம் அப்படின்னு நினைச்சுறேன் இந்த மாதிரி சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்ததால் கண்மணி சலுதாரம் அந்த மாதிரி செய்யாதீங்க என்று அந்த வியாபாரத்தினுடைய ஒழுக்கத்தை என்ன செய்கிறாங்க சொல்லித்தர்றாங்க அதே மாதிரி அடுத்து சொல்கிறாங்க ஒரு சகோதரன் வியாபாரம் பண்ணுறான் ஒரு வியாபாரம் ஒரு இடத்துல ஒரு பொருள் வியாபாரம் நடந்துகிட்ருக்குது இருக்குது ஒரு 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 ப்ராப்பர்ட்டி ஒரு பில்டிங் அந்த பில்டிங் நல்ல பில்டிங் நல்ல இடத்துல இருக்குது இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் என்ன செய்கிறாரு அந்த ஓனர்கிட்ட போய் இதை விற்க போறீங்களாமே ஆமாம் என்ன விலை இது வந்து அறுபது லட்ச ரூபா என்ன பார்த்து தர மாட்டிங்களா ஒரு நாற்பத்தஞ்சுக்கு முடியுங்களேன் அதெல்லாம் முடியாது உங்களுக்கு அறுபது லட்ச ரூபாய் தர முடிஞ்சால் வாங்க இல்லைன்னா வர முடியாது இது ரெண்டுமே சரிதான் குறச்சும் கேட்கலாம் அவர் மாட்டேன்னு சொல்லலாம் அது குறைச்சும் கொடுக்கலாம் அவருடைய விருப்பம் இது ரெண்டுமே ஆகுமானது இல்லை அதெல்லாம் முடியாது எனக்கு குறைச்சி தாங்க அப்படின்னு சொல்லி போராடுறார் அப்போ நான் அவர் சொன்னார் இது என்னுடைய இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் என்ன செய்றாங்க பார்ட்னர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு தர்றேன் ஃபைனலாக இப்போ நான் விற்கிறதாக இருந்தால் எனக்கு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் முடிவு செஞ்சது ஃபைனல் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த ஐம்பத்தைந்து லட்ச லட்சத்துக்கு நீங்கள் வாங்கிறத அந்த தர்றேன் இல்லை நானும் கொஞ்சம் ஏறி வர்றேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் தந்துடுறேன் ஒரு ஏழு லட்ச ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ அவர் சொன்னார் சார் அப்போ அவர் வழங்குவார் இன்னும் ஐம்பது லட்சத்துக்கு மேபடியான் வர்றான் அப்படின்னு வழங்குவாரா இல்லையா அப்போ தான் அர்த்தம் வியாபாரத்தில் தான் நடக்கும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வர்றாரு அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு அப்போ இவர் சொல்கிறாரு இப்போ இந்த ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் என்ன செய்யணும் கேட்கணும் கேட்டுட்டு நாளைக்கு நான் உனக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யிட்டார் போயிட்டார் சரி நாளைக்கு இந்த இடத்துல நான் வர்றேன் பத்து மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இதில் இன்னொருத்தர் கேள்விப்படுறாரு அவர் பார்த்தாரு இது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம என்ன செய்ய முடியும் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்படி அறுபது லட்சம் சொல்லி ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்ததாக நான் கேள்விப்பட்டேன் ஆமாம் நாளைக்கு பார்ட்னர்லாம் போய் சொல்கிறதா நீங்கள் சொன்னீங்க ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் அவர் வந்து நீ ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு வரமாட்டார் அவர் வருவாரோ இல்லைங்கிற பெரும்பாலும் தெரியாது நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு கூட நீங்கள் குறைஞ்சி வரலாம் நான் ஐம்பத்தஞ்சு லட்சம் இல்லை ஐம்பத்தஞ்சு இல்லை நீங்கள் ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்கிறீங்க ஐம்பத்தி ஏழு தர்றேன் ஐம்பது கூட ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் கேட்டது ஐம்பத்தஞ்சு தான் நான் ஏன் ரெண்டு லட்சம் ரூபாய் கூட தர்றேன் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாய் தருகிறேன் நீங்கள் அதை வாங்குங்க எனக்கு தாங்க அப்படி என்று வியாபாரம் பேசுவது ஹராம் உன்னுடைய சகோதரன் ஒரு வியாபாரம் பேசி அது பெண்டிங்கில் இருக்குது முடிவு தெரியாத வரை அந்த வியாபாரத்தில் போய் நீங்கள் தலையிடாதீர்கள் செய்யக்கூடாது ஒன்றுவங்கள ஒன்றும் முடிஞ்சிடணும் அல்லது முறிஞ்சிடணும் வியாபாரம் முடிஞ்சிட்டான் சரி அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் பேசினவரே முதல்ல பேசினவரை எடுத்துகிட்டு போயிடுவார் முறிஞ்சிட்டான் இல்லை என்னுடைய பாட்னர்ட கேட்டேன் இந்த விலைக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு இது முடியுமா ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு வர முடியுமா ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு வர முடியுமா அப்படின்னு செய்யணும் ஒரு ஃபைனல் இதுதான் இல்லை என்னால் அதை வர முடியாது அப்படின்னா வியாபாரத்தை முறிச்சிடுவோம் வியாபாரம் கிடையாது முடிஞ்சிருச்சு இப்போ இவர் போகலாம் ஒரு வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு வியாபாரத்தை போய் என்ன ஒரு சகோதரன் உன்னுடைய சகோதரனுடைய வியாபாரத்திலே இன்னொரு வியாபாரத்தை கொண்டு நீ குறுக்கிடாதே என்கிறார்கள் ஹாத்தம் முகமது அந்த ஹதீதில் இன்னும் நீ தொடர்ந்து அவங்க சொல்றாங்க தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் தான் அது அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஒரு பொண்ணு பேசப்படுது ஒருத்தருக்கு அல்லது ஒருத்தருக்கு ஒரு மாப்பிளை பொண்ணுக்கு ஒரு மாப்பிளை பேசப்படுது எப்படி வச்சுக்கலாம் ஒரு ஹித்துமத்து நடக்குது இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அந்த அந்த பொண்ணு அந்த வீட்டில் போய் கேட்குறோம் எங்கள் பிள்ளைக்கு தாங்களேன் அவர் இந்த மாதிரி படிச்சிருக்கிறார் இந்த மாதிரி இருக்கிறார் நல்ல ஒழுக்கம் உள்ளவர் தீனு உள்ளவர் அப்படி அப்படின்னு நம்ம பிள்ளையை பற்றி நம்ம சொல்கிறோம் இந்த பையனுக்கு அந்த பொண்ணை தாங்கன்னு கேட்குறோம் அல்லது ஒரு நம்ம வீட்டில் பொண்ணு இருக்குது ஒரு பையனை போய் கேட்குறோம் இந்த பையனை எங்களுக்கு தாங்களேன் நல்ல பிள்ளையாக இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் விசாரித்தது நல்லா இருக்குது எங்கள் பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் நாங்கள் ந நல்ல கண்ணியமானவர்கள் அப்படி இப்படின்னு தங்களை பற்றியும் சொல்லிவிட்டு அந்த பொண்ணை தாங்கன்னு கேட்டுக்கிட்டிருக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணையும் அந்த பையனையும் இன்னொருத்தன் போய் கேட்கக்கூடாது ஹராம் அதுவும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இல்லை அந்த நல்ல பொண்ணு இவங்க கொத்திட்டு போயிடக்கூடாது நாம் போயிடுவோம் அப்படின்ட்டு போய் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது மெட்ராஸில் இருக்குது மதுரையில் இருக்குது ம மும்பையில் நாங்கள் அந்த இது வச்சுக்கிறோம் இந்த ஆசை காட்டுறது இது நடைமுறைகள் இது இருக்குது நிறையா இது சுத்த ஹராம் என்கிறார்கள் காத்தம் ஒரு கல்யாணம் அப்படி பேசி முடிஞ்சால் கல்யாணம் செல்லுபடி கல்யாணம் செல்லுபடி ஆகும் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஒப்பந்தம் தவறு என்கிறது மார்க்கம் அந்த ஒப்பந்த தப்பான ஒப்பந்தத்தை நீங்கள் செய்யாதீர்கள் தப்பான ஒப்பந்தத்தை செய்தால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை கண்மணி செலுதாசனம் என்ன செய்கிறாங்க எச்சரித்து பேசுகிறாங்க அதே மாதிரி இன்னொன்று இருக்குது மறைமுகமான விஷயம் அது செலுதமாக ஓப்பனாக சொல்கிறாங்க ஒரு ஒரு ஒருத்தர் கல்யாணம் முடித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க மாப்பிள்ளையும் மூணுமாக வாழ்கிறாங்க அப்போ அக்கா தங்கச்சிக்கார பார்க்குறான் அந்த மாப்பிளை நல்ல மாப்பிளையாக இருக்கிறார் அழகாக இருக்கிறாரு நல்ல செல்வமாக இருக்கிறார் அந்த அக்காவினுடைய ஏன்னா அவங்க சொன்னது மார்க்கம் நம்முடைய வாழ்வியலில் இதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தீன பேசுகிறோம் அவர்களுடைய ரசூலுடைய மஸ்ஜிது அவங்க பேசின பேச்சு அவங்க என்ன சார் தங்கச்சி பார்க்குறான் அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருக்குது நமக்கு எவனையாக கொண்டு கட்டிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்றது நீங்க எங்கள் அக்காவை தலாக்கு சொல்லிடுங்க இதெல்லாம் நடந்திருக்கு தலாக்கு நான் என்ன என்ன செஞ்சுக்கலாம் ரெண்டு சகோதரி ஒரே சமயத்தில் கல்யாணம் முடிக்க முடியாது இல்லை சரியாதுல நாம என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் காலம் விட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுக்கிறேன் உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கான சூழலை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்வதும் தடை இதெல்லாம் இந்த வியாபாரத்தில் கொண்டு வர்றாங்க சலுதாரிசலம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஒரு அற்புதமான நடைமுறைகளை ஒழுக்கங்களை வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே கண்மணி செல்லா வளைவ செல்லம் அவர்கள் நமக்கு கற்று கற்றுத்தந்திருக்கிறாங்க அதே மாதிரி சில பொருள்களை விற்கிறதே ஹராம்கிறாங்க செத்து போனவைகளை விற்கக்கூடாது செத்து போயிடுச்சுன்னு வைங்க செலது மட்டும் விற்கலாம் எதை செத்து போனது எதை விற்கலாம் மீனை விற்கலாம் வெட்டுக்கிளியே விற்கலாம் மீன் இருக்குதே மீன் வெட்டுக்கிளி சாப்பிடலாம் வீட்டுக்கெல்லாம் பெரிய பெரிய இப்போ சாப்பிட்ற நம்ம பழக்கம் இல்லை சில ஊர்கள் அந்த உடும்பு சாப்பிட்றாங்க உடும்பு சாப்பிட்ற நமக்கு பழக்கம் இருக்கா இல்லை நானே ஒரு ஊருக்கு போனேன் இலங்கையில் அந்த ஊரில் போனால் பயமாக இருந்தது எனக்கு சர்வசாதாரணம் எப்படி உடும்பாக போகுது ஏ நம்ம அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் ஓப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அது ஒன்றும் செய்ய நீங்கள் அமைதியாட்டி உடும்பு பிடி பிடிச்சா கலட்ட முடியாதெல்லாம் சொல்லுவாங்களாப்பா இது என்னப்பா இது அப்போ தான் உடம்பை பார்க்குறோம் சர்வசாதாரணமாக அப்படி போகுது இந்த ஊரில் சாப்பிடுவாங்கன்னு வேறு சொல்கிறார் அப்போ அது ஒரு ஊருடைய அது வழக்கம் இப்போ இந்த வெட்டுக்கிளி இந்த மீன் இது இல்லாமல் இப்போ ஒரு ஆடு செத்துடிச்சின்னு வைங்க அதை விற்பனை செய்யக்கூடாது மாடு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான் அறுத்தால் நம்ம சாப்பிடலாம் தானாக செத்துட்டால் சாப்பிட முடியாது மைத்தத்தை என்ன செய்யக்கூடாது செத்து போன வகைகளை நீங்கள் வியாபாரம் செய்யாதீங்க ஹயாத்தாக இருக்கக்கூடியதிலையும் வியாபாரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது நாயை வைக்கக்கூடாது நாய் விற்கலாமா நாயை விற் நாயை விற்பனை செய்யக்கூடாது என்கிறார்கள் முகமது சில இடங்களில் நான் போய் பார்த்தா நாயாது சிங்கம் மாதிரி இருக்குது பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படி வளர்க்குறாங்க நாயை அது அந்த அல்சேஷன் நாய் அந்த நாய் இந்த நாய் நாய்க்கு என்னென்ன வகை வகையான பேர் டிக்ஷனரியை தேடி பார்த்து தேடி பார்த்து பேர் வைக்கிறாங்க அந்த மாதிரி பேர் அதுக்கு வேலையா ஆ அந்த நாய்க்குண்டு சாப்பாடு தனி கடை வச்சுக்கிறான் ஆச்சரியத்தை பாருங்கள் அதுக்குண்டு க அந்த இதெல்லாம் உணவுலாம் வந்து நம்ம உணவை விட க குவாலிட்டியாக இருக்குது நாய்க்கு குவாலிட்டியானது பெட்டில் படுக்க வைக்கிறான் இதெல்லாம் இதில் மார்க்க இதெல்லாம் அனுமதிக்கல அதுக்காக வேண்டி நாயை வந்து கொல்லணும்லாம் சொல்லலை நாய்க்கு தண்ணி கொடுத்த தாகத்துக்கு தண்ணி கொடுத்த ஒரு பெண்மணியுடைய பாவத்தை அதெல்லாம் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புதுங்கிறது மார்க்கும் அது ஜீவகாருண்யம் அது தலைப்பு வேறு ஆனால் நாயை நீங்கள் என்ன செய்யக்கூடாது விற்பனை செய்யக்கூடாது என்கிறார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அதே மாதிரி செத்து போனவைகளை விற்பனை செய்யக்கூடாது அதே மதுவை விற்பனை செய்யக்கூடாது அரசாங்கமே மதுவை விற்பனை செய்யுது இதெல்லாம் இதெல்லாம் ஹராம் அப்படின்ட்டு மார்க்கம் நமக்கு சொல்லுது அதே அப்போ அந்த இடத்துல ஒரு சஹாபி கேட்டாங்க யாரும் சொல்லலாம் செத்து போனவைகளை நம்ம விற்பனை செய்யலை ஆனால் அதில் உள்ள கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கொழுப்புலேருந்து எண்ணெய் எடுக்கலாம் அந்த எண்ணெய் எடுத்தால் கப்பல்களுக்கு பூசலாம் யுத்துலாபிஹி சுஃபனும் ஓ யூதுஹனு பிகில் ஜுலூது நம்ம உடம்புகளுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அந்த உடம்புலலாம் இந்த அரிப்புலாம் ஏற்பட்டால் அந்த கொழு அந்த எண்ணெயை பூசலாம் அந்த கொழுப்புலேருந்து எண்ணெய் எடுத்து பூசலாம் அந்த அரபுகள்கிட்ட அது இருந்திருக்கு அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க லா ஹூ ஹராம் அதுவும் செய்யக்கூடாது சொல்லிட்டு சலுதாசன் சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லவா முந்தைய காலத்தில் இதே வேலையே யூதர்கள் செய்தார்கள் காத்தலாஹூல் யஹூத் யகூதியை அல்லா நாசப்படுத்துவானாக என்றும் அந்த துவா இருக்குது அல்லா நாசப்படுத்தட்டும் என்ன அநியாயம் அப்போ அன்றைய காலத்திலையே அவங்க என்ன செய்யானவன் இந்த செத்து போனதே தானே ஹராமே அதை நம்ம ஒன்றும் விற்பனை பண்ணலை நம்ம அதுலேருந்து கொழுப்பை தானே எடுக்கிறோம்னு சொல்லி என்னையா உருக்கி அதை என்ன செஞ்சான் அதை விற்று அந்த பணத்தை சாப்பிட்டான் அப்படியே ஹதீதில் வருது இது ஹராம் அதனால் அவர்கள் மீது கோபம் கொண்டான் அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க என்கிறார்கள் முகமது ரசி சல்லுல்லா அலைவசல்லாம் பசாரில் அவங்க வருவாங்க சுத்திங்க சரல பஜாரை சுற்றுவாங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கு இல்லையே பசாரில் வருவாங்க வந்து வந்து ஒவ்வொரு கடைகளாக பார்ப்பாங்க அந்த மக்கள் கேட்டாங்க ரசூல் என்ன இது பெரிய அல்லாவின் தூதர் அப்படிங்கிறாங்க சாப்பிடு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாதாரண உணவை சாப்பிட்றாங்க அல்லாவுடைய தூதர் தான் எப்படி இருக்கணும் ஒரு அரசனே எப்படி இருக்கிறான் அவன் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றான் இது சாதாரண உணவை காஞ்ச ரொட்டியை சாப்பிட்றாங்க ஜெய்த்துண் எண்ணெயை தொட்டு சாப்பிட்றாங்க பேரிச்சம்பழத்தை காஞ்ச பேரிச்சம்பளத்தை சாப்பிட்றாங்க ஒஎம் ஃபில் அஸ்வாக் தெருக்கில் நடந்து போகிறாங்க பஸாரில் நடந்து போகிறாங்க அதில் ஒரு பெரிய சாரட்டு வண்டிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க சலதாடி சொல்லம் பஸாரில் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா அப்படியே பார்ப்பாங்க அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய முறைகளை பார்ப்பாங்க தப்புன்னு சொன்னால் இது தப்பு இப்படி வியாபாரம் பார்க்கக்கூடாது முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை அது யூதனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை இருந்தாலும் இந்த வியாபாரம் பிழையானது இது உங்களுக்கு நஷ்டத்தை தரும் பின்னால் உங்களுக்கு பிரச்சனையை தரும் என்றெல்லாம் சொல்லி அதில் என்ன செய்வாங்க ஒரு ஒழுங்குமுறை போதிப்பாங்க வியாபாரத்தை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி பண்ணிட்டு வரும் பொழுது அலா சுபரத்தி தாமின் ஒரு இடத்துல வந்து ஒரு கோதுமை மாதிரி உணவு அப்படி குமிச்சு வைக்கப்பட்டிருக்குது கோதுமைன்னு வைங்களேன் சிலதான் உங்களுக்கு டவுட் வந்தது அந்த இடத்துக்கு வந்தாங்க அவர் முஸ்லீம் தான் வந்த அந்த கோதுமைக்கு உள்ள கையை விட்டு அப்படி எடுக்கிறாங்க உள்ள எடுத்து வெளியில் வந்தால் கை ஈரமாக இருக்குது இது என்னன்னு கேட்டாங்க மாஹாதா என்ன செய்கிறீங்க யா சாஹிபத்தாம் ஏ வியாபாரி என்னப்பா செஞ்சுருக்குற உள்ளே ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னால் அசாபத்து சமா மழை பெஞ்சிட்டு நாயகமே மழை பெஞ்சிட்டு தானே அதை மேலே வை அதை மேலே வச்சுருக்கணும் நீ உள்ளே வச்சா யாருக்கு தெரியும் தண்ணி பட்டுட்டா என்ன செஞ்சிடும் இட கூடியிருமா இல்லையா மேலே இருந்தால் அது காயவும் செய்யும் நீ உள்ளே வச்சா காயவும் செய்யாது எடையும் கூட கிடைக்கும் அதை எடையை சாப்பிட்றது உனக்கு ஹராம் இல்லையா என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க சலுதாசம் மண் ஹஷ்ஷ ஃபலை இஸ் மின்னி யார் இந்த மோசடியை செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல எச்சரிக்கையும் செய்தார்கள் கண்மணி முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் அருமையான பெருமக்களே மூன்று விஷயத்தை நம்ம சேர்ந்து சொல்கிறோம் அப்படிதான் தலைப்பு ஆனால் ஒன்று தான் நம்ம பேசிட்ட வியாபாரம் கடன் வட்டி அப்படின்ட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன் இந்த ஒத்தி அப்படின்னு ஒன்று வாங்குகிறாங்க எப்படி ஒத்தி அப்படின்னு கேட்டால் இப்போ நான் ஒருத்தர் வந்து சென்னைக்கு வரார் அவருக்கு வீடு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு தொழில் அல்லது ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சிருக்குது அவருக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் ஃபேமிலியோடு வர்றாரு அல்லது தனியாக வர்றாரு ஏதோ ஒரு வீடு என்ன செய்கிறார் வாங்குறாரு ஒத்திக்கு வாங்குறார் அஞ்சு லட்ச ரூபா ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் அஞ்சு லட்ச ரூபாய் இவர் கொடுத்துருவார் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு அந்த ரெண்டு வருஷம் அந்த வீட்டில் இருப்பார் இது எல்லாருக்கும் தெரியும் நடைமுறையில் இது இருக்குது அப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வீட்டை இவர் காலி பண்ணிடணும் அந்த அஞ்சு லட்ச ரூபாயை அவர் திருப்பி கொடுத்துருவார் இது சுத்த ஹராம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது முழுக்க முழுக்க ஹராம் என்று இஸ்லாம் பேசுகிறது இந்த ஒத்தி கூடவே கூடாது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யலாம் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் நான் உங்களுக்கு கடனாக தர்றேன் ரெண்டு வருஷம் முடிஞ்சு வரும்போது எனக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க அந்த ரெண்டு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் தந்துருங்க இந்த வீட்டுக்கு வாடகை ஒரு சின்ன வாடகை நான் தர்றேன் மாதம் ஒரு ஐநூறுரூவா தர்றேன் முடிஞ்சு போச்சு இது ஓகே அதை கடனாக கொடுங்கள் அஞ்சு லட்ச ரூபா அவர் கேட்குறாரா நீங்கள் கடனாக கொடுங்க வரும்போது வரும்போது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வாங்கிக்கோங்க ஆனால் அந்த அஞ்சு லட்ச ரூபாயை கொடுத்துட்டு அவருடைய வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் அது என்னதாக ஆகுது வட்டி ஆகுதா இல்லையா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒன்று இன்னொன்று அனுபவிக்கிறீங்களே அப்போ அதைத்தான் சொன்னாங்க எது பயனை இழுத்து வருகிறதோ அந்த கடன் எல்லாம் ஹராம் ரிபா என்றார்கள் முகமது ரசூல்ல அலி சொல்லு அதை செய்யக்கூடாது அது ஜாயிஸ் அல்ல மார்க்க நமக்கு தடை விதிக்கிறது அது கடனாக கொடுத்துரு அஞ்சு லட்ச ரூபாயே ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த கடனை திருப்பி வாங்கிக்கோ அந்த வீட்டுக்கான ஒரு வாடகை நீனே நிர்ணயிச்சிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவர் கூட கரையும் கேட்பாரு அப்படிங்கிறதுக்கான ஐநூறுரூவா இது எத்தனை விஷய விஷயங்களை நானும் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி நடந்து கொண்டவர்கள் அந்த அந்தந்த காலங்கள் அந்தந்த இடங்களில் ஒரு சில அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு சொந்தமாகவே வீடு வாங்கிட்டாங்க இப்படி தெரியாமல் இருந்தவங்க தங்களை மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு எல்லாம் அவங்களுக்கு வரக்கத்து செஞ்சுருக்கிறான் சொந்தமாகவே என்ன செஞ்சுருக்கிறாங்க வீட்டை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே எனவே இந்த வியாபார நெறிமுறைகள் என்பது நம்முடைய இரத்தத்தோடு இணைந்தது ஏன்னா அது ஹலால் ஹராம் இருக்குது ஹராம் நம்முடைய உடலில் போயிட்டு இருந்தாலும் நம்முடைய ஐபாதத்துகள் கபூல் ஆகாது நம்ம எவ்வளோ பெரிய சிரமப்படுறோம் சிரமப்பட்டு தொழுறோம் ஓதுரும் வனத்த வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறோம் அவைகள்லாம் கபூலாவதற்கு ஹலாலான ரிஸுக்கு அடிப்படை ஒரு ஷருத்து எனவே இதை கவனத்திலே கொண்டு நாம் அலமதுல்லா நமக்கு கிடைத்ததை கொண்டு போதுமையாக்கி கொண்டு சரியான சலுதான்சம் சொல்லிட்டாங்களே அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை நோ அப்பீல் நாம் தேடக்கூடாது அது சரியாக்குறதுக்கு அப்படி இருக்கலாமா இப்போ வந்து கேட்குறவங்களாம் எப்படி கேட்குறாங்கன்னா அவங்களாம் ஒன்று தீர்மானம் பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு அவங்க ஸ்டைலில் வந்து பேசுகிறது அஜரத் இதில் பிரச்சனை இல்லை இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவன் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரன் அவன் அப்படி தரான் இப்படி தர்றான் இப்படி தான் விஷயம் இதில் வந்து எது பிழையும் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ தான் எதுவும் பிழை இல்லைன்ட்டு இன்னை என்ன சொல்கிறேன்னு ஏன் என்கிட்ட கேட்குற நீ தான் பிழை இல்லைங்கிறியப்பா நீ தான் இல்லை டபனேஷின்னு கொடுத்து முடிச்சிட்டியே அதில் ஹராமே இல்லைன்னு பேசுகிற அப்போ நமக்கு அது எதுக்கு நம்மகிட்ட கேட்குறது ஆ இவர் சொல்லிட்டார் நாங்கள் அது கேட்டோம் அவர் ஆகும்னு சொல்லிட்டார்னு சொல்கிறதுக்கு நம்ம சிக்க வைக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் அருமையானவர்களே இது தேவையில்லை நமக்கு என்ன ஒன்று சந்தேகமாக இருக்க அதை விட்டுருங்க மாஹா கஃ உத்துருக்கு மாஹா கபி சதுரிக் உன்னுடைய நெஞ்சத்தை உறுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் அதை விட்டுவிடு என்கிறார்கள் ஹாத்தம் ரசூல் முகமதுர் ரசூல்லாஹி சல்லூ அலைவசல்லாம் சங்கையான பெருமக்களே எனவே ஹலாலான ரிசுக்கை தேடி ஹலாலான வழியிலே வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகளும் அதுபோன்று நல்ல பிள்ளைகளாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் அல்லா ஜல்லஷான் ஓத்தாலா அவனுடைய ஹபீப் சல்லா அலையு வல்லம் அவர்கள் போதித்த வழியிலே சம்பாதிப்பதற்கும் செயல்படுவதற்கும் நடப்பதற்கும் வணங்குவதற்கும் எல்லா காரியங்களையும் செய்வதற்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக வெஹக்கி ஹபீபி ஹி சல்லா செல்லம் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரூ